சேலத்துல விசிஆர் அப்படின்ற ஒரு பாத்திர கடையில சில பாத்திரங்கள் வாங்கிட்டு வந்தேன். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னுடைய ஹஸ்பண்டுக்காக நான் ஒரு வெங்கல தட்டு வந்து வாங்கியிருந்தேன். என் பிள்ளைங்களுக்கு நான் ரெண்டு தட்டு வாங்கிட்டேன் ஆளுக்குன்னா. பட் அவருக்கு வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பழைய மாடல் வாங்கணும் அப்படின்னு ஆசை. அதனால வந்து இப்ப எனக்கு அந்த தட்டு கிடைச்சது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். வாழை இலைக்கு அடுத்தபடியாக உணவை ஆரோக்கியமாக உட்செலுத்தணும் அப்படின்னு சொன்னா வெங்கல தட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் தரும். இந்த ரெண்டு தட்டு தான் என்னுடைய பசங்களுக்காக நான் வாங்கினேன். அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டுக்காக இந்த ஓல்டு மாடல் தட்டு வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும் அப்படின்ற கண்டு இந்த மாதிரி மாடல் வருது. பட் இதுதான் வந்து ஓல்டு மாடல். ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த ரெண்டு தட்டை விட இது வெயிட் ஜாஸ்தி. இது ரொம்ப ரொம்ப பத்திரமா கையாளணும். கீழே போட்டோம்னா உடஞ்சு போயிடும். அடுத்தபடியா இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு படி சாதம் வடிக்கிறதுக்காக சில்வர்ல வந்து நான் வாங்கியிருந்தேன். எங்க வீட்டுல பிள்ளைங்க எல்லாருமே ஜனவரி மாசம் மாலை போட போறாங்க. சோ அந்த சமயத்துல யூஸ் பண்றதுக்காக சில முக்கியமான பாத்திரங்கள் வேணும். புதுசா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா பழைய பாத்திரங்கள்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சின்ன சின்ன பாத்திரங்கள் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுல குறிப்பா வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த செம்பு வந்து வாங்கினேன். ஒரே மாதிரி ரெண்டு பீஸ். அடுத்தது குட்டி குட்டி சைஸ்ல வந்து தட்டுகள் வந்து வாங்கியிருந்தேன். இது எது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் பாக்கலாம். அடுத்தது ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த குட்டி படி. இது வந்து ஸ்பெஷலா அன்னபூரணிக்கு அரிசி போடுறதுக்காகவே வாங்கியிருந்தேன். இத வந்து நான் அரிசி போடுறப்ப உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். அடுத்தது சின்ன சின்னதா ஈய பாத்திரங்கள் ஒரு ரெண்டு மூணு வாங்கினேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரசம் வந்து எப்பவுமே வந்து ஈய பாத்திரத்துல வைக்கிறதா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இது வாங்கியிருந்தேன். அடுத்தது இதுவும் ஒரு குட்டி செம்பு. இதுவும் பூஜைக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இது எதற்காக வாங்கியிருக்கேன், எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போறதுக்காக ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். எத்தனை டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாலும் ரெண்டு மூணு மாசத்துல அதை வந்து டேமேஜ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ மறுபடியும் வந்து புதுசு வாங்க வேண்டியது இருந்ததுனால ரெண்டு டிஃபன் பாக்ஸ் ஒரே மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த குட்டி தட்டு பார்த்தீங்கன்னா இந்த செம்பை வந்து மூடி வைக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறமா சாதம் வடிக்கிறதுக்கான அந்த வடித்தட்டு. அதுக்கப்புறமா குட்டிய ஒரு சம்படம். ஈய பாத்திரம் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ்ல வாங்கினேன் நான். ரொம்ப குட்டியாக ஒன்று, கொஞ்சம் பெருசு, அதை விட பெரிய சைஸ்ன்னு வாங்கினேன். நம்ம வாங்கின இன்னொரு டிஃபன் பாக்ஸ் தான் இது. இவ்வளவு பாத்திரங்களையும் இந்த ஒரே பேக்ல ரொம்ப அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்தது காய் கட் பண்ணுறதுக்காக கத்தி, குட்டி குட்டி கரண்டி வாங்கியிருந்தேன். இந்த கரண்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் ஒரு கரண்டி இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம காரமான சட்னி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி குட்டி கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அளவாகவும் எடுத்துக்க முடியும், பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம அந்த விசிஆர் கடையில் என்னென்ன பாத்திரங்கள் வாங்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. நான் வாங்கின அந்த குட்டி செம்பு, படி, தட்டு இதெல்லாம் எங்கெங்கே உபயோகப்படுத்தியிருக்கேன் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பூஜை அறையிலையும் சமையல் அறையிலையும் ரெண்டு இடத்துலையுமே அன்னபூரணி வச்சுருப்பேன். இப்போ வந்து இந்த குட்டி உலக்கில் நம்ம தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம். அரிசி ட்ரம் தான் இது. ஸோ நமக்கு தேவையான அரிசி எடுத்தாச்சு. இதுதான் வந்து சமையல் அறையில் நான் வைத்திருக்கக்கூடிய அன்னபூரணி. இப்போ நான் வாங்கின அந்த குட்டி செம்பு வந்து அங்கே வச்சுட்டேன். பழைய அரிசி, அதாவது நேற்றைய அரிசி வந்து அதில் ஃபில் பண்ணியாச்சு. புது அரிசியை போட்டுட்டு அதில் அன்னபூரணியை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குட்டி செம்பு இருக்குது பார்த்தீங்களா, நான் குட்டி குட்டி தட்டு வாங்கின காரணம் இது தான். இப்போ வந்து அந்த செம்பை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இங்கே இருக்கக்கூடிய ஆத்மா விளக்குக்கு அடியிலையும் நான் ஒரு சில்வர் தட்டு வச்சுருப்பேன். ஏன்னா இது மண்ணால் செய்யப்பட்ட விளக்குன்றப்ப எண்ணெய் வந்து கசியும். ஸோ அதனால் அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக நான் வந்து இந்த தட்டு யூஸ் பண்ணுறேன். மீதி இருக்கக்கூடிய அரிசியை பூஜை அறையில் இருக்கக்கூடிய அன்னபூரணிக்கு வந்து நம்ம போட போகிறோம். நேற்றைய தினம் நம்ம வச்சிருந்த அரிசி இது. அதனால அன்னபூர்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய மண் களையத்தில் அந்த அரிசியை போட்டுட்டு இப்போ அன்னபூர்ணியை வச்சு இந்த புதுப்படியில் நம்ம எடுத்துகிட்டு வந்த மீதி அரிசியை அன்னபூர்ணிக்கு வந்து நம்ம போட்டுறோம்.
இந்த மாதிரி நம்ம அடிக்கடி போடக்கூடிய அரிசியானது மண்கலயத்தில் ஒரு ரெண்டு பௌர்ணமிக்குள்ளேயே வந்து நிறைஞ்சிரும். அப்படி நிறைகிற அந்த அரிசி எடுத்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள், அதாவது வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக நம்ம சக்கரப்பொங்கலோ அல்லது வெண்பொங்கலோ வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாங்க குட்டி தட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எண்ணெய் பாட்டில் வைக்கிறோம், அதுக்கப்புறம் தசாங்க பவுடர் வைக்கக்கூடிய டப்பா, இந்த மாதிரி அடியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக எண்ணெய் கசிவு அப்புறம் சின்ன சின்ன தூசுகள் வந்து அந்த இடத்துல வந்து விழுகாமல் இருக்கும். இப்போ இந்த பூஜை அறையில் வைக்கக்கூடிய அன்னபூரணிக்காக தான் நான் வந்து அந்த உலக்கு, குட்டி உலக்கு, செம்பு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, புது பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே சமயம் நம்ம வாங்கின அந்த புது உலக்கில் வந்து அரிசி எடுத்து நம்மளுடைய அன்னபூரணிக்கு வந்து நம்ம போட்டாச்சு. பிரம்ம முகூர்த்தத்தில் இறை வழிபாடும் வந்து சர்வ மங்களகரமாக நிறைவு பண்ணியாச்சு. இப்போ அந்த குட்டி படியை பார்த்தீங்கன்னா சமையல்கட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்னபூரணி விக்கிரகத்துக்கு பக்கத்துலேயே வச்சிடலாம். இந்த பர்ச்சேசிங் வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.